60 இன்டர்வியூ முடிச்சுட்டு நேற்று தான் பேசாமல் இருந்தேன். அப்புறம் அந்த சமூகத்தினுடைய லாஜிக் ப்ராப்ளங்கள் எல்லா ஆயுதங்களும் ராவணனிடம் தீர்ந்து போகிறது. அப்பொழுது ராவணன் சொல்கிறான், இன்று போய் நாளை வான் சொல்றான். அதுல லாஜிக் கிடையாது. ஒரு சின்ன மிரட்டல் வரலாம், நாளைக்கு நீ வரலன்னா அவ்வளவுதான் உள்ளதுக்கு வச்சிருவேன் அப்படின்னாங்க. எல்லா நல்லவங்களும் வில்லன் மாதிரி தான் ஃபர்ஸ்ட் வருவாங்க. ஆக்சுவலா ராஸ்கல் சொல்றான் அந்த மைக்ல. வாடா இயக்குனர் மிஷ்கின் சார் அவர்களை பேசும்படி அழைக்கிறோம். மாலை வணக்கம். ஒரு 60 இன்டர்வியூ முடிச்சுட்டு நேற்று தான் பேசாம இருந்தேன். அதுல மொத்தமே 4 கேள்வி தான். அதை 4000 வாட்டி மாத்தி மாத்தி சொன்னேன். அதுல டயர்ட் ஆகி கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அப்புறம் அந்த சமூகத்தினுடைய லாஜிக் ப்ராப்ளங்கள், அன்பு என்று பெயர் வைத்த அன்பின் அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை தெரிவிக்கிறேன். பாருங்க, எவ்வளவு லாஜிக் இல்லாத ஒரு பேர் பாருங்க, அன்புன்னு. அறிவின் பேர் வச்சிருக்கலாம், ஆனா அறிவின் பேர் வச்சா கூப்பிட முடியாது. ஆனா அறிவு மதினு வச்சுப்பாங்க, கூட ஒரு நிலவு இருக்கணும். இல்லைன்னா வெறும் அறிவு தேஞ்சு போயிடும். அறிவு அழகன் அழகு இருக்கணும், இல்லைன்னா அறிவு தேஞ்சு போயிடும். ஆனா அன்புன் மட்டும் தனியா வைக்கலாம். எப்படியாப்பட்ட தாய் இருக்குங்க பாரு. அதனால தான் பெண்கள் எல்லாம் அவனுக்கு அவ்வளவு பிடிக்கும். எங்கடா பூஜை கட்டுறது. நேற்று மாலை ஒரு போன் எடுக்கிறது இல்லை, நேற்று மாலை ஒரு போன் வந்துச்சு. அது எங்களுடைய அம்மா அன்னையிடம் வந்து போன் வந்துச்சு. தளபதி அம்மா, ஒரு சின்ன மிரட்டல் வரலாம், நாளைக்கு நீ வரலன்னா அவ்வளவுதான் உள்ளதுக்கு வச்சிருவேன் அப்படின்னாங்க. அந்த மாதிரி ஒரு மிரட்டல். அப்புறம் நான் உடனே சரி நான் வந்துடுறேன், நான் உள்ள போய் ரொம்ப நாள் ஆச்சு, போனதே இல்லை நான். ஆக்சுவலா என்னோட ரூம்ல ஆபீஸ்ல வரவங்க என்னுடைய ஸ்டடியில இருந்து என்னுடைய புத்தக அறையில இருந்து எல்லா புத்தகங்களும் திருடிட்டு போங்க. அது என்னுடைய அசிஸ்டன்ட்ல இருந்து நிறைய பேர் அந்த அறை வந்து திருடுறதுக்கு மட்டும்தான் படிக்கிறது, அது போக திருடிட்டு போகலாம். அப்போ ஒரே ஒரு ஆள் மட்டும்தான் உள்ள வந்து 25 புத்தகத்தை எடுத்துட்டு போயிட்டு திருடிட்டு போயிட்டு, அது யாருன்னா பழைய காவல்துறை அம்மா. ஆக்சுவலி அவங்க திருடிட்டு போயிட்டு அது என்ன பண்ணாங்க, மறுநாள் காலையில் என்ன பண்ணாங்க, ஒரு பெரிய லெட்டர் வரும், எத்தனை புக்கு எழுதிருக்கன்றது அதை டைப் அடிச்சு அந்த புக்கு பேர்லாம் போட்டு அவங்க மேனேஜர் வந்து கொடுப்பாரு. கரெக்டாக 1 வருஷம் கழிச்சு படிச்சு முடிச்சா பிறகு அந்த திருடின புத்தகத்தை திரும்பி அனுப்பி இன்னும் 25 புக்கத்தை திருடிட்டு போவாங்க. அந்த மாதிரி என்னுடைய அன்னை அவங்களுடைய கம்பெனி அவங்களுடைய பையன் நான் பார்த்ததில்லை, பிரபு ஒருத்தர் ஃபோனில் பேசியிருக்கான். I'm very happy to hear that avanga prabhuvum prabhu thunaiviyarum sendu inda idha romba romba aathmathamoda nalla padangal pannu nanichi solradhu vandu romba happy a irukku. adhu kuda to speak about natti na vandu associate a irukkumbodhu vandu natti was a cameraman, one of the leading cameraman in India. One thing I watched on him is that he was so ரெஸ்ட்லெஸ். அதாவது தன் இந்தியாவின் மிகப்பெரிய கேமராமேன் இருந்தாலும் அந்த ரெஸ்ட்லெஸ்னஸ் வந்து கூட வந்து ஒரு வெறுநாய் மாதிரி, ஒரு ரைபல் டாக் மாதிரி பின்னாலே இருக்கும். அப்போ எனக்கு புரியாது. அப்புறமா தான் ஐ கேம் டு நோ தட் ஹீ வாண்ட் டு ஆக்ட் நவ் ஹி ஹஸ் எஸ்டாப்ளிஷ் அஸ் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஆக்டர். ஐ ஆம் ஸோ ஹாப்பி டு சீ தட். நான் எப்பயுமே என்ன ராஜான்னு கூப்பிட்ற ஒரு என்னுடைய நண்பர் அவர். ஆக்சுவலி இந்த தருணத்தை என்னுடைய குருநாதரையும் நான் வின்சென்ட் செல்வாவும் கதிரையும் நான் வந்து நான் நினச்சிக்கிறேன். அப்புறம் வந்து ஐ வாண்ட் டு போட் சத்யராஜ் சாருடைய சன்னு. சத்யராஜ் சார் எப்படி வந்து இந்த ஒரு எல்லா நல்லவங்களும் வில்லன் மாதிரி தான் ஃபஸ்ட்டு வருவாங்க ஆக்சுவலாக. ஸோ அவர் வந்து ஒரு வில்லன் மாதிரி ஒரு அரிதாரத்தை பூசிக்கிட்டு ஒரு பெரிய ஹீரோவாக இன்னைக்கு ஒரு மிக முக்கியமான இடத்துல இருந்து வெறும் புகழ் சேர்த்துட்டோம் பணம் சேர்த்துட்டோம் அப்படின்ற ஒன்று இல்லாமல் சமூகத்திற்காக பேசி கொண்டிருக்கும் ஒரு மிகச்சிறந்த ஆளுமையாக அவருடைய மகன். நான் பார்த்துட்டே இருக்கேன், என்னுடைய அசிஸ்டன்ட்லாம் அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்காரு. நாணயம் நெக்ஸ்ட் படம்லாம் ஒர்க் பண்ணியிருக்கான். நம்ம எப்போ வந்து சொல்லுவோம், அது ரொம்ப அவர் பார்க்கல தெரியும், ரொம்ப அழகான பையன், நிறைய லவ் பண்ணுவாங்க பொண்ணுங்க அவர் பார்க்கல. Same handsome and tall guy. எப்பயாவது இங்கே நாங்கள் கிராஸ் பண்ணும்போது ரொம்ப அன்போடு வந்து சார் கேட்க மாட்டார், நான் சொல்கிறேன் நம்ம சீக்கிரமாக படம் பண்ணலான்னு சொல்லிட்டு. அப்புறம்
என்னுடைய அண்ணன் அறிவுமதி அண்ணன். எங்கள் அம்மா பார்க்குற மாதிரியே இருக்கும் அறிவுமதியை பார்க்கும்போது. ஆக்சுவலி எப்பயுமே அவ்வளோ பாந்தமான ஒரு என்னை கட்டி தழுவி நெத்தியில் முத்தம் கொடுக்கும் என்னுடைய அண்ணன். அவருடைய மகன் வந்து அவனும் எல்லாரையும் அப்பானா என்ன அப்பான்னு சொல்லுவேன். நான் தான் சித்தப்பா அவனுக்கு. ஆக்சுவலா ராஸ்கல் சொல்ற அவனுக்கு மைக்ல விட விட என்னோட சித்தப்பா மிஸ்கின் மறந்துறாங்க. ஒரே பாட்டில் செலிப்ரேட் ஆயிட்டான். ரொம்ப ரொம்ப அழகான குடும்பம். அந்த குடும்பமே ஒரு இலக்கிய குடும்பம் தான். அப்படியே எங்கள் அப்பா வந்து என் அண்ணன் வந்து குழந்தைகளை வந்து அப்படியே என்ன ஒரு எனக்கு தெரிஞ்சது அறிவுமதியை நான் நினைச்சிருந்தேன்னா இன்னைக்கு நம்பர் ஒன் கவிஞனாக இருக்கணும். நம்பர் ஒன் அவர் நம்பர் ஒன் கவிஞர் இல்லை, அது உலக முழுவதும் உயரத்தில் இருக்காரு. பட் ஆனால் அந்த சினிமாவை வந்து என்னைக்குமே உபயோகப்படுத்த ஆசைப்படுத்தேன். அவர் போகிற டைரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தா நினச்சிட்டே ஒரு பாட்டு கொடுறான்னா எல்லா பாட்டுகளையும் கொடுக்க முடியும். பட் என்றைக்குமே வந்து அவர் அப்படி அப்படியே தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு ஒரு ரியல் கவிஞர் போல் ஒரு அவ்வையார போலே ஒரு திருவள்ளுவர் போலே இருந்துகிட்டே இருக்காரு. ஸோ இட்ஸ் அ பர்சனாலிட்டி டு பி இன்ஃப்ளூயன்ஸ் வித். அவரை நீங்கள் பார்த்தது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் என்ன இந்த படம் நிச்சயமாக நல்லா ஓடும். ஏன்னா வால்ட் என்ற பேர் வச்சுருக்கீங்க. ஏன்னா ஒரு 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 15 வருடங்களுக்கு முந்தி ஏதோ ஒரு ஒரு தமிழகத்தின் மதுரை சைடில் ஒரு போகும்போது அந்த அந்த ரோட்டில் யாருமே இல்லை. ஒரு 4 ரோடு அந்த ரோடு போயிட்டே இருக்கும்போது அந்த ஒரு டிரைவர் என்கிட்ட சொன்னார். இப்போ சொல்லும் போது சொன்னார், சார் இந்த இடத்துல தான் சார் வால்டரை வந்து கொல்ல பார்த்தாங்க அப்படின்னாரு. அதோட டீட்டெயில்ஸ் ஃபர்காட்டன் பட் ஐ ஸ்டில் ரிமெம்பர் தட் வேர்ட்ஸ் இந்த இடத்துல. அப்போ அப்படி அப்போ என்ன, ஒரு மனிதன் ஒரு பெரிய ஒரு 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 மித்திக்கல் டைமென்ஷன்ஸில் வந்து வாழ்ந்துருக்கார். ஆக்சுவலி அது நம்ம நிறைய பேரோட ஒரு ஒரு 30 வருடங்களை வந்து அவர் வந்து ஒரு மித்திக்கல் டைமென்ஷன்ஸ்லாம் வாங்கிட்டுருக்காரு. ஸோ அவருடைய அவருடைய பேராக வச்சு இந்த படத்தை வந்து கேட்டது வந்து ஐ திங்க் இட்ஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட். அவருக்காக ஒரு பெரிய கிளாப் அடிக்கும். ஒரு ஒரு லெஜண்டாக நான் பார்க்க அப்புறம் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. அப்புறம் வளர்க்கும் போது லாஜிக்கு பற்றி ரொம்ப மிரண்டு போய் கிடக்குறேன். ஒரே ஒரு விஷயம், ராமாயணத்தில் வந்து மோசமானவன் வந்து ராவணன். ஒரு பொண்டாட்டியவே தூக்கிட்டு போயிட்டான் வச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் ராமன் போயிட்டு சண்டை போடுறான் தன் மனைவியை மீட்கிறதுக்காக. ராமனும் சண்டை போடுறான், அவன் செய்யல நியாயம் இருக்கு நினச்சி சண்டை போடுறான். ஒரு பொண்டாட்டி தூக்கிட்டு வந்துட்டு இவன் சண்டை போடுறான். அப்போ விபீஷன் அந்த பக்கம் போகிறான். அதுக்கப்புறம் வந்து கும்பகர்ணன் வந்து இல்லை எனக்கு சாப்பாடு போட்டதுனால நான் ராவன் நான் வந்து ராவன் கூட தான் இருப்பேன்னு சொல்லிட்டு சொல்கிறான். அது எந்த ராஜிக்கும் கிடையாது. நான் சத்து போக போகிறேன் ராமனிடம் நாளை, ஆனால் என்னை இத்தனை நாள் இந்த உடம்பை வளர்த்து என் அண்ணனோடு நான் வாழ்ந்து செத்து போவேன்னு சொல்லி சொன்னதில் லாஜிக் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஐ திங்க் எத்தனாவது நாள்னு தெரில அந்த ஒரு போரில் வந்து எல்லா ஆயுதங்களும் ராவனிடம் தீர்ந்து போகிறது. அப்பொழுது ராவணன் சொல்கிறான், இன்று போய் நாளை வான்னு சொல்கிறான். அதில் லாஜிக் கிடையாது. தேங்க்யூ ஸோ மச். Thank you.